சீதாராம். இப்போ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான காண்டத்துக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம். எஸ், சுந்தரகாண்டத்துக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம். சுந்தரகாண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த காண்டத்தில் ஹோப்லெஸ்ஸான ஒரு சோல் இருந்தால் அவளுக்கும் ஹோப் வந்துருமா? இதை படித்தா இந்த காண்டத்தில் ஹனுமான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது. இது பண்ணால், இந்த ஆக்டிவிட்டி பண்ணால் எனக்கு வந்து யாரோ ஸ்டார் போடுவா, எனக்கு வெரி வெரி குட்னு எழுதி கொடுப்பா, ஆர் சம்வன் வில் பேட் மீ ஆன் மை பேக், ஐல் கெட் அ சாக்லேட். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ராமர் பற்றி சீத்தை கிட்ட சொல்லணும், சீத்தையை பற்றி ராமர் கிட்ட சொல்லணும், எப்படியான் சீத்தையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன், அ சோல் இன்டென்ஷன் ஆஃப் ஃபைண்டிங் சீதா அண்ட் ரீயுனைட்டிங் ராமா அண்ட் சீதா. ஃபார் வாட் ரீசன்? ஒன்லி பிகாஸ் ராமர் தர்மத்தில் இருக்க, ராமரை பிடிக்கும். சீதையும் ரொம்ப நல்லவா, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கா, ராட்சசன் தப்பு பண்ணியிருக்கான், ராமரோட ஒய்ஃபை அப்டக்ட் பண்ணது பண்ண தப்பு, கடத்தின் போனது பண்ண தப்பு, அந்த தப்பை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷனோட ஹனுமான் இங்கேருந்து லங்கைக்கு போகிறார். அங்கே போய் சீத்தையை தேடி கண்டுபிடிச்சு சீத்தை கிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு திருப்பி வரப்போகிறார். இதுதான் சுந்தரகாண்டத்தோட லைக் டூ லைனில் தி என்டையர் ஸ்டோரி. இதில் நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் இருக்குது. ஒன்று, சீத்தை அங்கே எப்படி இருக்கா, சீத்தையோட இமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இங்கே நமக்கு தெரியும் ராமர் எப்படி இருக்கார், நம்ம பார்த்தோம். அவர் எப்படி சீத்தையை மிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். ஒரு அழகான ஒரு பீகாக்கை பார்த்தா மிஸ் பண்ணுறார், ஃப்ளவர்ஸை பார்த்தா மிஸ் பண்ணுறார், ஸ்வான்ஸை பார்த்தா மிஸ் பண்ணுறார், பேர்ட்ஸ் கையில் பறந்துட்டு இருந்தால் மிஸ் பண்ணுறார், சந்திரனை பார்த்தா மிஸ் பண்ணுறார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அங்கே சீதா அதே மாதிரி மிஸ் பண்ணுறாளா? சீதா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா, குளிச்சாளா, சாப்பிட்டாளா? சீதை ராமரை மிஸ் பண்ணிட்டு இருக்காளா, இல்லை ராவணன் நான் ராமனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றத நம்பின்னு இருக்காளா? என்ன நடக்கிறது? ராவணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இஸ் ராவணன் ஸ்டில் அலைவ்? நமக்கு ஒண்ணுமே தெரியலல்ல. இது எல்லாமே சுந்தரகாண்டத்துல வரப்போறது. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் காண்டம். ஸோ நம்ம இப்போ ஆஞ்சநேயரை எங்க விட்டுருக்கோம், மகேந்திர பர்வத்து மேல விட்டுருக்கோம். ஆஞ்சநேயர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் மேலையும் கீழையும் நடந்துட்டு இருக்காராம். மேலையும் கீழையும் நடந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கிறார். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் டு வேக் அப். அஸ் சூன் அஸ் வி வேக் அப், வி சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் அண்ட் சே தேங்க்யூ ஃபார் திஸ் டே. நான் இந்த டேயில் எழுந்திருக்கேன், ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் டே அஹெட் அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட தேங்க்யூ சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த இம்பார்ட்டண்ட் டாஸ்க் என்னன்னா, ஆஃப்டர் வி ஃபினிஷ் அவர் டெய்லி, அந்த மார்னிங் எழுந்த உடனே பண்ண வேண்டிய டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு, கிளீன் அப் அதெல்லாம் பண்ணிவிட்டு, ஒரு 5 minutes ஆர் 10 minutes சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பேப்பர் அண்ட் பென் அண்ட் பிளான் அவுட் அ டே. இன்னைக்கு வாட் இஸ் இட் தட் ஐ வுட் லைக் டு அச்சீவ், ஐ வாண்ட் டு டூ அ ட்ராயிங் ஆஃப் அ ஃப்ளவர் அப்படின்னா கூட, இட் மைட் பி வெரி வெரி சிம்பிள், கோலம் போட கற்றுக்கணும், நான் ட்ரா பண்ண கற்றுக்கணும், ஆர் ஜஸ்ட் ஏபிசிடி எழுத கற்றுக்கணும், நான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், மேத்தமெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஐ வாண்ட் டு பிகம் ஸ்ட்ராங் இன் சம்திங், I want to be really good with something. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோக்கஸை நம்மளோட இன்டென்ஷனில் கொண்டு வரணும். வாட் இஸ் இட் தட் ஐ வாண்ட் டு அச்சீவ் அப்படிங்கிறதுல நம்மளோட ஃபோக்கஸை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணணும், இன்னைக்கு நான் இதை பண்ண போகிறேன், இதை எப்படி பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டூ திஸ் பை ப்ராக்டிசிங் திஸ் ஆர் லேர்னிங் டு ரீட் அ புக் ஆர் லேர்னிங் பை ரீடிங் அ புக். ஒரு புக்கை படித்து நான் கற்றுக்க போகிறேன் இது எப்படி எப்படி பண்ணணும்னு, ஆர் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்க போகிறேன். வாட் எவர் தட் வி பிளான் டு டூ, அந்த பிளானை நம்ம மனசில் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வி நீட் டு கெட் இன்டு தி ஜாப். ஸோ இதை வந்து ஹனுமான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் என்ன பண்ணுறார், அங்கே அந்த வானராஜெல்லாம் கலபலா கலபலான்னு அங்கே கீழே வந்து கத்தின்னு இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஹனுமான் ரொம்ப குவையட்டாக மேலையும் கீழையும் நடந்துட்டு இருக்கார். மேலையும் கீழையும் நடந்துட்டு அவரோட மைண்டை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எங்கே ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட டாஸ்கில். இவரோட டாஸ்க் என்ன இருக்குது இப்போது அப்படின்னா, இவர் இங்கேருந்து லங்கைக்கு போகணும். லங்கைக்கு போகிறதுனா இட்ஸ் நாட் லைக் ஓகே நான் ஜஸ்ட்டு ஒரு பஸ்ஸு பிடிச்சேன் போனேன்னு கிடையாது. ஹீ ஹேஸ் டு ஃப்ளை அக்ராஸ் அன் ஓஷன், கோ டு லங்கா. அங்கே லங்கைக்கு போய் என்ன பண்ணணும், நான் சீத்தையை பார்க்கணும். சீத்தைக்கிட்ட போய் என்ன பண்ணணும், நேராக போய் பேசலாமா, என்ன ஆகும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அங்கே போய் என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல் ஐ ஹாவ் டு ஹேண்டில். பட் நான் சீத்தை போய் பார்க்கணும், ஐ ஹாவ் டு டெல் ஹர் தட் ராமா இஸ் லுக்கிங் ஃபார் ஹர் அண்ட் நான் திருப்பி வந்து இவா எல்லாருக்கும் ஹோப் கொடுத்து இவா எல்லாரையும் திருப்பி கிஷ்கிந்தா கூட்டின்னு போய் சுக்ரீவ மகாராஜா கிட்ட சொல்லணும் தட் நம்ம சீத்தையை பார்த்துட்டோம், ராமர் கிட்ட சொல்லணும் தட் நம்ம சீத்தையை பார்த்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதெல்லாம் அவர் மைண்டில் பிளான் பண்ணிக்கிறார். அதுக்கு என்ன பண்ணிக்கிறார், ஃபஸ்ட்டு மைண்டை காம் பண்ணிக்கிறார். அதில்
கிஷ்கிந்தா காண்டத்துல இந்த ஒரு ஸ்லோகம் வருது, மனசமாதாய மகானுபாவகா அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் மனசை சமாதானம் படுத்திக்கிறாளோ, whoever can keep their mind calm is ரொம்ப பெரியவர். ஒரு மகாத்மா அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம்னா, ஒருத்தர் ரொம்ப பெரியவர் அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னா, தாட் பூட்டன் சண்டை போட்டுண்டு கத்திண்டு அப்படியெல்லாம் பண்ணுறவா பெரியவா கிடையாது. அப்படி பண்ணுறவாளுக்கு வாட் எவர் ரெஸ்பெக்ட் தே டிசர்வ், அதை நம்ம கொடுக்கலாம். ஐ எம் நாட் சேயிங் தே டோன்ட் டிசர்வ் ரெஸ்பெக்ட், பட் ஆக்சுவலாக யார் ரொம்ப பெரியவர் அப்படின்னா, இத்தினோண்டு பையனாக இருப்பான், 5 வயசு பையனாக இருப்பான், இல்லை ஒரு 3-year-old பொண்ணாக இருப்பாள், ஹூஎவர், பட் காம்னஸோடு இருப்பாள் பார் மைண்டில், எல்லாத்துக்கும் அழுதுன்ட்டு, அதுக்கப்புறம் ஐ கேனாட் டூ திஸ் ஐ கேனாட் டூ தட்னு நை 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 பண்ணிட்டு, ஹோம் ஒர்க் வந்த உடனே டென்ஷன் ஆகிண்டு, இதெல்லாம் பண்ணாமல் காமா, ஓகே ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ், ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் ஃபினிஷிங் இட் அப்படின்னு யார் இருக்காலோ, எந்த வயசில் இருந்தாலும், வெதர் இட்ஸ் அ 3-year-old சைல்டு ஆர் அ 30-year-old பர்சன் ஆர் ஈவன் அ 65-75-year-old பர்சன், எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும் அவ்வளோ காமாக இருந்தான்னா அவ மகானுபாவகா அப்படின்னு டெஃபினேஷன். ஸோ இங்கே முதல்ல ஆஞ்சநேயர் தன்னோட மனசை காம் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் அவர் எங்கே போகணும் அப்படிங்கிற அந்த டைரெக்ஷனை பார்த்துக்கிறார். அந்த டைரெக்ஷனை பார்த்துன்ட்டு தன்னோட குருவான சூரியன்கிட்ட வேண்டிக்கிறார், தன்னோட அப்பா வாயு பகவான்கிட்ட, அப்புறம் மற்ற தேவதைகள் எல்லார்கிட்டையும் வேண்டின்ட்டு அவர் ஹீஸ் கோயிங் டு டேக் அ லீப் அக்ராஸ் தி ஓஷன். இப்போ என்ன பண்ணுறார், அவரோட காலை கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு, ஆஞ்சநேயர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ராமர் முன்னாடி எப்படி உட்காந்துப்பார், ஒரு கால் முட்டி போட்டுண்டு தரையில் இருக்கும், இன்னொரு கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அது லஞ்ச் போஸுன்னு சொல்லுவாள். ஸோ இந்த ஆஞ்சநேயரோட லஞ்ச் போஸு எல்லா படத்துலேயும் இருக்கும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போஸில் வந்துட்டும் தரையை கீழே வச்சுண்டு அவர் அமுக்கி ஹி டேக்ஸ் அ லீப், ஒரு ஜம்ப் பண்ணுறார், ட்ரெயினை ஜம்ப் பண்ணிவிட்டும் ஓஷனுக்கு அக்ராஸ் ஜம்ப் பண்ண போயின்ட்டுருக்கார். அப்போ போயின்ட்டுருக்கச்சு என்ன ஆறுது, கூட இருக்கிற ட்ரீஸ் அதுக்கப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து அவர் போகிற ஃபோர்ஸில் அதெல்லாமும் சேர்ந்து வரதான், சேர்ந்து வந்து எல்லாம் பறந்து போகிறது. நம்மளை ரன்வேயில் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணுறச்சு ரன்வேயில் விடவே மாட்டா, ஏன் தெரியுமா, நம்மளும் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுறதோன்னு அந்த என்ஜினோட ஸ்பீடில் அந்த என்ஜினோட பவரில் வி வில் ஆல்சோ ஃப்ளை அலாங் வித் தி ஃப்ளைட் for a certain distance and then we'll fall down. So it's not like we'll go along with the flight full distance. Namba or a certain distance poi kidu vandruvom. Adhe maadhiri inga trees ella vandu engineeroda parakkaradhu, elephants ella parakkaradhu, animals ellame parandhu appra thappu 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 thanniyila vilaradhaan. Indha vanaralla engineer kalambaradha paathu yay appdin solli kathindiruka. Avalukku la romba khushi. Finally there is hope in our life appdin solli இந்த வானரெல்லாம் குஷியாக கத்தின்னு இருக்காளாம். இப்போ அவெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறச்சி ஆஞ்சநேயர் பறக்கிறச்சியே சொல்கிறார், எப்படி ராமரோட வில்லுலேருந்து ஒரு அம்பு புறப்பட்டு போய் அதோட வேலையை முடிச்சுட்டு திருப்பி அவரோட அம்புரா துணிக்குள்ளே வருமோ, ஒரு ஆரோ எப்படி ராமரோட வேலையை முடிச்சுட்டு திருப்பி அவர்கிட்ட வருமோ, அதே மாதிரி நானும் இங்கேருந்து லங்கைக்கு போய் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்துடுவேன். ஒருவேளை எனக்கு சீத்தை லங்கையில் கிடைக்காட்டி அங்கேருந்து நேராக ஹெவனுக்கு போவேன், ஸ்வர்கலோகத்துக்கு போவேன், அங்கேயும் சீத்தை கிடைக்காட்டி பாத்தாள லோகத்துக்கு போவேன், அங்கேயும் சீத்தை கிடைக்காட்டி இந்த லங்கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்து இந்த கடலுக்குள்ளே கவுத்தி போட்டு இந்த ராவணனை வாலில் கட்டி கொண்டு வந்து ராமரோட காலில் காலுக்கு அடியில் தள்ளுறேனா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். இப்படி ஹோப்பே இல்லாத வானராளுக்கு திடீர்னு இப்படியெல்லாம் சொன்னோன்னு வா அப்படின்னு அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு, அண்ட் தே நோ ஹனுமான் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். ஹனுமான் சும்மா வாயில் சொல்கிறவர் கிடையாது, ஹீ இஸ் ரியலி கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட்னு தெரியும். அதனால ரொம்ப சந்தோஷமாக ஹனுமான் சொல்கிறது கேட்டுண்டு அவெல்லாம் ஏன்னு சேர் பண்ணிட்டு இருக்காளாம். ஜாம்பவான் சொல்கிறார், வனரால் எல்லார்கிட்டையும் நம்ம இப்போ மெடிடேட் பண்ணலாம், லெட் இஸ் வெயிட் ஃபார் ஹனுமான் டு கம் பேக் அப்படிங்கிறார். ஹனுமான் எப்படி பறந்துட்டு இருக்காரா, ஒரு ஏரோப்ளேன் நம்ம ஸ்கையில் போகிறத பார்த்தா கிளவுட்ஸுக்கு நடுவில் மறைஞ்சு போகும், அதுக்கப்புறம் அது வெளில வர்றது தெரியும், அதுக்கப்புறம் திருப்பி மறைஞ்சு போகும், திருப்பி வெளில வர்றது தெரியும். அது மாதிரி ஹனுமான் பறந்துட்டு இருக்காராம். எப்படி பறந்துட்டு இருக்கிறச்சி, மைனாக்கம் அப்படின்னு ஒரு பர்வத்தம், பர்வத்தம்னா மவுண்டன். இந்த மைனாக்கம்ங்கிற பர்வத்தத்துக்கு இட் ஹேட் கோல்டன் பீக்ஸ், அதை திடீர்னு இந்த ஓஷன்லேருந்து வெளில வந்துதான், வெளில வந்து ஹனுமான் மேலே இடிக்கிற மாதிரி வந்துதான் ஹனுமான் அவரோட உடம்பால் டம்முன்னு இடிச்சுட்டு அவர் முன்னாடி போகிறான் போனாராம். போனது அப்போது இந்த மைனாக்கம் சொல்லித்தான்,
ஹே புத்திரக்கா அப்படின்னு தான். புத்திரக்கானா ஆசையா ஒரு ஃபாதர் சன்னை கூப்பிடுறச்சு புத்திரக்கா அப்படின்னு. புத்திரானா சன், புத்திரக்கா அப்படின்னா குட்டி குழந்தை அப்படின்னு கூப்பிடுறது. குழந்தைன்னு ஒன்று குட்டி குழந்தை அப்படின்னு ஒரு ஆசையாக கூப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி கூப்பிடுறது. அது மாதிரி கூப்பிட்ட உடனே அவர் இப்படி திரும்பி பார்க்குறாரு, யாருப்பா அது என்ன குழந்தைன்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்க்குறார். அப்போது இந்த மைனாக்கா பருவத்தன் ஒரு ஹியூமன் ஃபார்மை எடுத்துட்டு சொல்லித்தான், இந்த மாதிரி என் பேர் மைனாக்கா, என்னை இந்த சகரம் சாகரம் அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தான். ஒரு காலத்தில் சகர சக்கரவர்த்தி ஓட சன்ஸால வந்தது தான் இந்த சாகரம். நம்ம கங்காவோட ஸ்டோரியில படித்தோம் இல்லையா, பகீரதன் பின்னாடி வந்தான்னு. ஸோ அது மாதிரி வந்து அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணது தான் சாகரம். சகர சக்கரவர்த்தியோட வம்சத்துல வந்தவா ஃபில் பண்ணதுனால தான் ஓஷனுக்கு சாகரம் அப்படின்னு பேரு. ஸோ இந்த சாகரம் அவரால் தான் பண்ணித்து நீ இப்போ ராமகாரியமா போறதுனால எங்களுக்கு எங்களோட கிராட்டிடியூட் தெரிவிக்கணும். அது மட்டும் கிடையாது, ஒரு காலத்தில் இந்த மவுண்டன்ஸ்க்கெல்லாம் விங்ஸ் இருந்தது, வி குட் கோ அண்ட் ஃப்ளை, வி குட் மூவ் எனிவேர், இப்படியெல்லாம் எங்களுக்கு வந்து சாய்ஸ் இருந்தது. அப்போ இந்த இந்திரன் நாங்கள் மக்களை ரொம்ப படுத்தினோங்கிறதுனால எங்களோட விங்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டே வந்தா. இப்போ ஒரு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கான்னு வச்சுப்போம், ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இல்லை ஒரு வில்லா, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது, இந்த இடத்துல மக்கள்லாம் உட்காந்து இருந்துட்டுருக்கா, ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த இடத்துல மக்கள்லாம் இருந்துட்டுருக்கா, திடீர்னு ஒரு மவுண்டன் வந்து அங்கே உட்காந்துருந்தா என்னாகும், அங்கே இருக்கிற அந்த என்டையர் கம்யூனிட்டி டெஸ்ட்ராய் ஆகிடும். ஏன்னா இந்த மவுண்டன் வந்து அவள் மேலே வந்து உட்காந்துருந்தா யாராலையும் அந்த மவுண்டனோட வெயிட்டு தாங்க முடியாது. அதனால இந்திரன் இவாளோட விங்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்தாலாம். அது மாதிரி இருக்கிறச்சே இந்த மைனாக்க பருவத்தம் ஹி டென்ட் வாண்ட் ஹிஸ் விங்ஸ் டு கெட் கட். அப்போ பறந்து 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 இந்த ஓஷனுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கலாங்கிறச்சே ஹனுமானோட அப்பா வாயு பகவான் விண்ட ஃபாஸ்டாக ப்ளோ பண்ணி ஹி ஹெல்ப் மைனாக்க பருவத்தம் டு ஹைட் இன்சைட் தி ஓஷன். ஏன்னா மைனாக்க பருவத்தம் வில் நெவர் கோ அண்ட் டெஸ்ட்ராய் கம்யூனிட்டிஸ் லைக் தட் அப்படிங்கிறதுனால, அவர் ரொம்ப நல்ல மவுண்டனுங்கிறதுனால இது மாதிரி வாயு பகவான் ஹெல்ப் பண்ணாராம். இப்போ அதனால உங்களுக்கும் நான் என்னோட கிராட்டிடியூடு தெரிவிச்சுக்கணும். தேர் இஸ் நோ அதர் சான்ஸ் ஃபார் அஸ் டு ஷோ அவர் கிராட்டிடியூட். ப்ளீஸ் நீங்கள் எங்கள் மேலே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ. நாங்கள் எங்களோட கிராட்டிடியூட் கரெக்டான டயத்தில் காமி காட்டி அப்போது எங்களுக்கு வந்து தட் கில்ட் வில் பி தேர் இன் அஸ் ஃபார் எவர். அண்ட் அது மட்டும் கிடையாது, எல்லாரும் என்ன சொல்லுவா, சீச்சி என்ன சாகரம் இது, சீச்சி என்ன மைனாக்கம் இது, ஒரு பேசிக் கிராட்டிடியூட் கூட கிடையாதா, தேங்க்யூ சொல்ல முடியாதா, ஒரு கரெக்டான டயத்தில் ஹெல்ப் பண்ணாதா, என்னது இது இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காளே இவெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சொல்லுவா, மற்ற தேவதைகள்லாம் சொல்லுவா. அதனால ப்ளீஸ் நீங்கள் எங்கள் மேலே வந்து தான் உட்காந்துட்டு, என் மேலே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ட்ரீஸ் இருக்குது, அங்கே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துன்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னலாம் ஹனுமான் சொன்னாராம். இப்படி அந்த பர்வத்தை தன்னோட கையால் தொட்டாராம். அது எதுக்கு அப்படின்னா, பெரியவாக்கிட்டலாம் வந்து நம்ம ஒரு பெரிய ட்ரேல ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் இது பண்ண புஷ்பம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா நிறைய நேரத்தில் பெரியவா ஜஸ்ட்டு அதை தொடுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ ஹாவ் அக்செப்டட் யோர் கிஃப்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பட் அவள் அதை வாங்கி வச்சுப்பான்னு அவசியம் கிடையாது, அவள் சம்டைம்ஸ் ஜஸ்ட்டு தொட்டுப்பான். அதே மாதிரி இங்கே ஹனுமான் உங்களோட ஆதித்யம், அதாவது ஒரு கெஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுற, ஒரு கெஸ்ட்டுக்கு அதிதி அப்படின்னு பேர், அந்த கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறது ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில், அதை ஆதித்யம் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். இது தமிழ்லையும் யூஸ் பண்ணுவோம் இந்த வேர்டை. ஸோ இந்த மாதிரி இந்த ஆதித்யத்தை நான் ஏற்றுன்ட்டேன், தேங்க்யூ. ஆனால் என்னால் இப்போ உட்காந்து இங்கே ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதோ தட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ கேன் என்ஜாய் ரைட் நவ். ஏன்னா என்னோட வேலை ரொம்ப முக்கியமான வேலை, அண்ட் திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் மீ டு ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங் அண்ட் திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் இட் அப்படின்னு ஹி வாஸ் வெரி கிளியர் இன் இஸ் மைண்ட். அதுக்கப்புறம் ஹீ கண்டினியூட் ஆன் இஸ் ஜேர்னி. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்காச்சே, இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்து தான், இந்த ஹனுமான் பாட்டு இது மாதிரி போயிட்டு இருக்காளே, எங்க இந்த ஹனுமானால லங்கைக்குள்ள போய் கேன் யூ ஆக்சுவலி ஃபினிஷ் த டாஸ்க், லங்கைங்கிறது எப்படிப்பட்ட இடம், நம்ம தேவர்களுக்கே பயம் அங்க உள்ள போறதுக்கு, ராவணனோட பெர்மிஷன் இல்லாம நம்மளாலேயே எதுவும் பண்ண முடியாது, இந்த ஹனுமானால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயம் வந்துதான். சரி நம்ம இந்த ஹனுமானை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நாகமாதா சுரசா அப்படின்னு ஒரு நாகமாதா இருந்தாலாம், அவளை கூப்பிட்டு நீ போய் இந்த ஹனுமானை டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னலாம். இந்த நாகமாதா உடனே அங்க நடு கடல்ல அங்க இருந்தாலாம் ஆணு வாய திறந்துட்டு இருந்தாலாம் ஹனுமான் போறாராம்,
திடீர்னு ஏதோ பிளாக் பண்ற மாதிரி இருந்துதான். அப்போ இந்த நாகமாதா சொன்னாலாம், ஏய் எனக்கு ஒரு வரன் இருக்கு, யாராலையும் என்னை தாண்டி போக முடியாது, என் வாய்க்குள்ள போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். வாய்க்குள்ள போனா என்ன ஆகும், லபக்குன்னு முழுங்கி சாப்பிடுவா இல்லையா, அதுக்காக இந்த நாகமாதா அப்படி சொன்னாலாம். அப்போ உடனே ஹனுமான் சொன்னாராம், ஹே தாக்ஷாயினி. தாக்ஷாயினா என்ன அர்த்தம், தக்ஷனோட பொண்ணு. தக்ஷன் அப்படிங்கிறவரோட பத்தி நம்ம முன்னாடி கேட்டிருக்கோம். இந்த தக்ஷனோட பொண்ணு தான் தாக்ஷாயினி அப்படிங்கிறார். இந்த நாகமாதா தக்ஷனோட பொண்ணுன்னு இவருக்கு தெரியும். ஷி இஸ் நாட் பை ஹர் செல்ஃப் அ பேட் பர்சன்ங்கிறது ஹனுமானுக்கு தெரியும். அதனால என்ன சொன்னாலாம், ஹே தாக்ஷாயினி நமஸ்காரம், நான் இப்போ ராமகாரியமா போயிட்டு இருக்கேன் லங்காக்கு. ராமா லக்ஷ்மணான்னு ரெண்டு பேர் தசரத குமாரர்கள், அவ ரெண்டு பேரும் இங்கே காட்டுக்கு வரா மாதிரி ஆச்சு, அவரோட வைஃபை இந்த ராவணன் கடத்தின்னு போயிட்டான், அதனால இந்த முக்கியமான காரியமா போயிட்டு இருக்கேம்மா. இப்போ உன்னோட பசிக்கு ஐ கேனாட் பிகம் அ ப்ரே, தயவு செஞ்சு என்னை விடு, நான் அப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வேணா உன்னோட வயத்துக்குள்ள வரேன் அப்படின்னாலாம், வாய்க்குள்ள வரேன் அப்படின்னாலாம். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, நீ என் வாய்க்குள்ள வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த நாகமாதா சொன்னாலாம் சுரசா தேவி. உடனே சரி முடிஞ்ச என்ன முழுங்கு அப்படின்னு சொல்லி ஹனுமான் சொல்லி ஹனுமான் பெருசா எண்ட போறாரா, என் நாகமாதாவும் ஆன்னு பெருசா வாய திறந்துட்டே போறாளாம். சரின்னு சொல்லிட்டு ஹனுமான் இன்னும் பெருசாலாம், இந்த நாகமாதா இன்னும் பெருசா வாய திறக்கிறாளாம். இப்படி போயிட்டே இருக்கிறச்சே 100 யோஜன தூரம் அவ்வளோ பெருசாயிட்டாரா ஹனுமான். இவன் 110 யோஜன தூரம் பெருசா வாய திறந்தாலாம். இப்போ ஹனுமான் என்ன பண்ணாரா, இன்னும் பெருசாகல, டபுக்குன்னு குட்டி ஆயிட்டாராம். ஒரு நம்மளோட தம்பு இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு ஆயிட்டாராம். இத்தினூண்டுக்கு ஆயிட்டாராம். நேரம் வாய்க்குள்ள போயிட்டு வெளில வந்துட்டு, அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டேன், இப்போ உங்களோட கண்டிஷன் ஓகேவாயிட்டு, இப்போ லெட் மீ கோ ஆன் மை ஜேர்னி அப்படின்னாலாம். இந்த நாகமாதா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, போயிட்டு வாப்பா ஹனுமான், உன்னோட காரியத்துல உனக்கு கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னலாம். ஸோ என்னது, நம்ம வேலை பண்ணுறச்சே நமக்கு கண்டிப்பாக சேலஞ்சஸ் வரும். ஃபஸ்ட்டு டெம்டேஷன் வந்தது ஹனுமானுக்கு டு ஹாவ் நைஸ் யம்மி ஃப்ரூட்ஸ், டேக் ரெஸ்ட், ஜாலியாக இருக்கிறதுக்கு. ஹீ டிட் நாட் ஈல்ட் டு தி டெம்டேஷன். சான்ஸே இல்லை, எனக்கு என் வேலை தான் முக்கியம், எனக்கு ரிலாக்ஸேஷன், மூவி பார்க்கறது, இதெல்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, ஐபேடில் விளையாடுறது, இதெல்லாம் அப்புறமா, மை ஃபோக்கஸ் இஸ் மை ஜாப் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல அந்த டெம்டேஷனை ஒதுக்கி தள்ளினார். செகண்ட் என்ன பண்ணார், இந்த நாகமாதா பெரிய சேலஞ்ச் கொடுத்தா, தட் ஹீ குட் ஈவன் டை. பட் என்னாச்சு, ஹனுமான் அதெல்லாம் ஒன்றும் கவலையே படல. ஹீ யூஸ்ட் இஸ் பிரில்லியன்ஸ், தன்னோட விட் யூஸ் பண்ணி டக்குன்னு பேசிக்கலி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈல் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெஸ்ல ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம்னா வில் மேக் மிஸ்டேக்ஸ். அவர் சரி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பேசாயிண்டே போனார். அதுக்கப்புறம் திடீர்னு குட்டியாகி அவ வயத்துக்குள்ள வாய்க்குள்ள போயிட்டு வெளில வந்துட்டார். ஸோ தட் வே ஹி வன் ஓவர் இந்த தாக்ஷாயினி. அப்போ என்னாச்சு, சுரசா தேவி உன்னோட வேலை நல்லபடியாக முடியட்டும் சொல்லிட்டு ஷீ பிளெஸ்ட் ஹனுமான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் இன்னும் ஷீனு போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கிறச்சு என்னாச்சு, சாயா கிராஹி அப்படின்னு ஒரு, அது என்னன்னே சொல்லலை வால்மீகி, ஏதோ ஒன்று. அது என்ன பண்ணுமா, யாரான அந்த பக்கமாக பறந்து போனால் அவளோட ஷேடோவை பிடிச்சி இழுக்குமா, ஷேடோவை பிடிச்சி இழுத்து நேராக உள்ள முழுங்கிடுமா, அது மாதிரி ஒரு க்ரீச்சர் அங்கே இன்சைட் தி ஓஷன். இந்த க்ரீச்சர் பற்றி சுக்ரீவ் மகாராஜா ஒரு ஒரு திக்குலையும் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கார் இல்லையா, அதில் அந்த சாயாகிராஹியை பற்றி சொல்லியிருக்கான். ஹனுமான் நேராக அவளோட மர்மம் எங்கே இருக்குது, அதாவது அவளோட லைஃப் எங்கே இருக்குங்கிறத நேராக பார்த்தாராம். போய் அதை பிடிச்சி பிடுங்கி எடுத்துகிட்டு ஹி ஜஸ்ட் வெண்ட் ஆன், ஹீ டிட் நாட் வாண்ட் டு நெகோஷியேட் அட் ஆல் நவ். இந்த சாயாகிராஹியும் வின் பண்ணி அவர் முன்னாடி போயிட்டே இருக்கிறச்சே, அங்கே இருக்கிற அந்த தேவர்கள் அப்புறம் இந்த ரிஷிகள் எல்லாரும் ஸ்கையில் ரொம்ப ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணி பார்த்துட்டுருக்கா என்ன நடந்துட்டுருக்குன்னு. அப்போ அவெல்லாம் சொல்கிறாளாம், யாருக்கு இது மாதிரி திருத்தர், திருஷ்டர், மதிர், தாக்ஷ்யம் இருக்கோ அவளால் முடியாத காரியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாளாம். இது என்ன திருத்தர், திருஷ்டர், மதிர், தாக்ஷ்யம் அப்படின்னா, திருத்தர் அப்படின்னா டிட்டர்மினேஷன் டு டூ அ டாஸ்க், இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு அதுதான் எனக்கு பண்ணியே ஆகணும்னு அந்த ஒரு சிங்கிள் ஃபோக்கஸோடு இருக்கிற மைண்ட், தட் இஸ் டிட்டர்மினேஷன். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை மீறி நான் இதை முடிப்பேன் அப்படின்னு அந்த ஒரு டிட்டர்மினேஷன். திருஷ்டர் அதாவது விஷன், இந்த வேலையை நான் இப்படி முடிப்பேன், இது இது மாதிரி ஒன்று ஒன்றா முடிச்சுட்டே போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு
பேசிக்கலி ஒரு பெரிய வேலை இருக்குன்னா அதை வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலுக்கு போகணும் நாளைக்கு அப்படின்னா நம்ம எப்படி அதை பிரேக் டவுன் பண்ணலாம்? நம்ம டைம் டேபிள் பார்க்கணும், அதுபடி புக்ஸு நோட் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் செக்லிஸ்ட் போட்டுண்டு நம்மளோட பென்சில் பவுச்சில் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும், அதெல்லாம் பேக் பண்ணணும், நம்மளோட யூனிஃபார்ம்ஸ் அயோண்டாக இருக்கா, நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஆர்டரில் எடுத்து வச்சுட்டோமா, வாட் டைம் டு ஐ ஹாவ் டு வேக் அப், வென் டு ஐ ஹாவ் டு டேக் அ பாத், வென் டு ஐ ஹாவ் டு ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட், நான் ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? ஸ்மாலர் டாஸ்க்ஸாக பிரேக் பண்ணி வச்சுட்டா தான் we can be on time to go and take the school bus or just to get into the school. அம்மா அப்பா யாரோ ட்ராப் பண்ணுறானா, just to get into the school. நம்மளோட டாஸ்க்ஸை நம்மளால் பிரேக் டவுன் பண்ண முடியும் இல்லையா? வாட் இஸ் அவர் பிகர் விஷன்? டு கெட் இன் டு ஸ்கூல் ஆன் டைம் அண்ட் பர்ஃபெக்டாக வித் ஆல் தி புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ். அது மாதிரி அந்த விஷன் இருக்கு இல்லையா, அந்த விஷன் வித் த பிரேக் டவுன், அதுதான் திருஷ்டர், திருஷ்டிஹி. நெக்ஸ்ட்டு திருத்தர், திருஷ்டர், மதிஹி. மதிஹினா வந்து மூளை, செம்ம மூல இல்லை ஹனுமானுக்கு, இல்லாட்டி எப்படி அவ்வளோ பெரிய சுரசாவை அவ்வளோ ஈஸியாக ஏமாத்தினார் அவர்? அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், நம்மளோட வேலையில் கவனம் இருக்கிறச்சே நம்ம டென்ஷன் ஆகிடக்கூடாது. என்ன ஒரு சேலஞ்ச் வந்தாலும் ஜஸ்ட் டேக் அ ஸ்டெப் பேக், இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறது தான் மதிஹி. அப்புறம் தாக்ஷ்யம், தாக்ஷ்யம்ங்கிறது ஸ்கில். ஸ்கில் அப்படிங்கிறது எப்படி வரும்? நம்ம whatever work we have to do அதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், பரதநாட்டியம் டான்சர்ஸ் இல்லாட்டி நம்மளோட கர்நாடிக் மியூசிக் சிங்கர்ஸ்லாம் பார்த்தா, தி புட் இன் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ட்ரெயினிங். இட்ஸ் நாட் லைக் அவங்க நேற்று கற்றுக்க ஆரம்பித்து நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கிடையாது. தே டூ அட்லீஸ்ட் 5, 6, 10, 12 இயர்ஸ் ஆஃப் ட்ரெயினிங் அண்ட் லைஃப் லாங் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் கிவ்ஸ் ஸ்கில். அந்த மாதிரி ஈச் ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கற்றுக்கிறது மட்டும் கிடையாது, தே ஹாவ் டு கீப் அப்டேட்டிங் தேர் ஸ்கில். எவ்ரி டே தேர் இஸ் அ நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தே ஹாவ் டு அப்டேட் தெம் செல்ஸ். தேர் ஒர்க் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. டெய்லியே அவங்க கற்றுக்கணும், அவங்க நியூஸ் படிக்கணும், நியூஸில் இருக்கிறதெல்லாம் டெக்னாலஜி ரிலேட்டட் நியூஸ் படிக்கணும், அதில் இருக்கிறதெல்லாம் கற்றுக்கணும், வாட் இஸ் த லேட்டஸ்ட் லாங்குவேஜ்னு தெரிஞ்சுக்கணும், அதில் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங் தட் வி நீட் டு கீப் அப்டேட்டிங் ஆர் ஸ்கில்ஸ் ஆன். ஸோ இது மாதிரி இந்த நாளும் யாருக்கு இருக்கோ, திருத்தர், திருஷ்டர், மதிர், தாக்ஷ்யம், அவங்களால முடியாதது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே தேவர்களும் ரிஷிகளும் சொல்கிறாங்களாம் ஹனுமானோட ஸ்கில் லெவல் பார்த்து. இப்போ ஹனுமான் எங்கே வந்திருக்கார்? இந்த மூணு அப்டக்கல்ஸையும் தாண்டி அவருக்கு கண்ணில் இப்போ லங்கா தெரியறது. லங்கா தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாராம், அவர் சின்னதாகிட்டாராம், ரொம்ப குட்டி குரங்காயிட்டாராம், ரொம்ப குட்டி குரங்காய் லங்கா கிட்ட போனாராம். ஏன் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஒரு வானரன் அங்கே வந்து இறங்கினா எல்லாருக்கும் சந்தேகம் வரும் இல்லையா, யாரடா இதுன்னு. இவருக்கு யாருக்கும் சந்தேகமே வரக்கூடாது, ஏன்னா இல்லாட்டி இவங்க போய் சீதையை ஒழிச்சு வச்சுடுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. அதனால இவங்க இவர் ஈஸியாக கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு குட்டி குரங்காக போய் அங்கே போய் இறங்கினாராம். வேர்ல்டு வார் டூவில் பேர்ல் ஹார்பரை இந்த ஜப்பான் போய் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி வரும் ஹிஸ்ட்ரியில், இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் வரும். அதில் என்ன பண்ணாங்கன்னா, ஜாப்பனீஸ் ஏர் ஃபைட்டர்ஸ் அவங்களோட என்ன பண்ணாங்கன்னா, அவங்கெல்லாம் ரேடார்னு ஒன்று இருக்குது, அந்த ரேடாரில் வந்து எந்த ஒரு ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் அந்த பக்கம் வந்தாலும் இட் வில் ஃபைண்ட் அவுட். ஸோ ஆனால் ரேடாருக்கு ஒரு சர்டன் ஹைட் இருக்குது, ஏன்னா ஃப்ளை பண்ணுறது ஏரோப்ளைனில் ஃபைட்டர் ஜெட்ஸில் ஒரு சர்டன் ஹைட்டில் தான் ஃப்ளை பண்ண முடியும், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃப்ளை லோ. ஆனால் இந்த ஜாப்பனீஸ் ஃபைட்டர் ஜெட்ஸில் இருக்கிற அந்த பைலட்ஸ்லாம் என்ன பண்ணாங்களாம், அந்த ரேடாரோட ஹைட்டோட கீழே வந்து, ஸோ தட் தே ஆர் நாட் ஸ்பாட்டட் பை தி ரேடார், அது மாதிரி வந்து அட்டாக் பண்ணாங்களாம். ஸோ இதில் என்ன பண்ணாங்க, இதுக்கு திஸ் இஸ் கால் ஸ்டெல்த் மோட், அதாவது எனிமிக்கு தெரியாமல் உள்ளே போடுறது. இது மாதிரி தான் ஹனுமானும் இங்கே நுழைஞ்சிருக்கார், எனிமிக்கு தெரியாமல், ராவணனுக்கு தெரியாமல் உள்ளே நுழையணுங்கிறதுக்காக சின்ன குரங்காக வந்திருக்கார். அது மாதிரி வந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். இப்போது இவ்வளோ பெரிய லங்காவை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் நினச்சிருந்தாரா, நம்ம இப்போ நேராக உள்ளே நுழையக்கூடாது, ஒன்லி வென் த டைம் இஸ் ரைட், அதாவது ராத்திரி நேரத்தில் நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாத போது அந்த நேரத்தில் நம்ம நுழையணும் லங்கைக்குள்ளே, அது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல பொறுமையாக வெயிட் பண்ணி ஆகணும்னு சொல்லி கடற்கரை ஓரமாக அவர் பாட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். இது மாதிரி நம்ம எனிமியோட ஜோனில் போகிறச்சே ஈவன் நம்மளோட இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ்
ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணாங்க. நமக்கு இந்த ஊரி இன்சிடென்ட்ஸ் பத்தி தெரியும் இல்லையா, எப்போ பாகிஸ்தான்லேருந்து டெரரிஸ்ட் வந்து டெரரிஸ்ட் கேம்ப்லேருந்து வந்து அட்டாக் பண்ணாங்க நம்மளோட ஊரிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற நம்மளோட இந்தியன் ஆர்மியை. இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி போய் நம்ம அந்த டெரரிஸ்ட் கேம்பெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மியிலேருந்து கிளம்பினாங்க. அங்கே கிளம்பின போது பாகிஸ்தான் பார்டர் கிட்ட போய் விதின் த இந்தியா சைட் அந்த இடத்துல 3 days வெயிட் பண்ணாங்க ஃபார் த டைம் டு பி ரைட். இது எங்கே அப்படின்னா, தீஸ் ஆர் ஜஸ்ட் பிளெயின் லேண்ட்ஸ், அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் 3 days ஃபார் தேம் டு கெட் கன்ஃபர்மேஷன் தட் தே கேன் கிராஸ் இன் டு தி பாகிஸ்தான் பார்டர். அப்போ வெயிட் பண்ணிட்டு பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போனாங்க. போனபோது என்னாச்சு, நைட்டில் போனாங்க. பட் என்ன அவங்களுக்கு பாகிஸ்தானில் என்ன க்ளூ கிடச்சிது என்னன்னு தெரியாது, ரேண்டமாக வந்து ஷூட் பண்ணாங்க இந்த பார்டரில். ஸோ இந்த இந்தியன் ஆர்மியில் இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே இருந்த இடத்துல அப்படியே குவைட்டாக உட்காந்துட்டாங்க. ஒரு க்ளூவே கொடுக்கல, தே டிட் நாட் ரிட்டாலியேட். திருப்பி இவங்க போய் ஃபயர் பண்ணி ஒன்றுமே பண்ணலை, இவங்க ஜஸ்ட்டு குவைட்டாக இருந்தாங்க. அவங்க ரேண்டமாக ஷூட் பண்ணி பார்த்துட்டு சரி எதுவுமே யாருமே ரிட்டாலியேட் பண்ணலன்னு அதுக்கப்புறம் யாரும் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணி மறுநாள் காலம்புற ஃபுல்லாக வெயிட் பண்ணி மறுநாள் நைட்டு தான் போய் இவங்க அட்டாக் பண்ணி கரெக்டாக டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணி அந்த எனிமி டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி நம்ம எனிமியோட ஜோனுக்குள்ளே போகிறச்சே ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், ரொம்ப பேஷன்ஸ் வேணும். அதையும் இங்கே ஹனுமான் காட்டுறாரு. அதோட வி ஆர் கம்மிங் டு தி எண்ட் ஆஃப் டுடேஸ் எபிசோட். சீதாராம்.